ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னென்னா தொடர்ந்து ரூபாய் மதிப்பு வந்து இறங்கிட்டுருக்கு சரிவை இருக்கு ஸோ அதை வந்து உயர்த்துறதுக்கு மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் உடனுக்குடனே அந்த வீடியோ உங்களை வந்து சேர்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கடந்த ரொம்ப நாளாகவே வந்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு வருது ஸோ இதுக்காக மத்திய அரசு வந்து நம்மளோட ரூபாய் மதிப்பை உயர்த்ததுக்காக ஒரு திட்டம் எடுத்திருக்காங்க அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா வெளிநாட்டில் இருந்து நமக்கு இம்போர்ட் ஆகிற பொருட்கள் எல்லா இறக்குமதி ஆகிற எல்லா பொருட்களுக்குமே சுங்க வரியை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதனால் ஒரு அத்தியாவசியமா எல்லார் வீட்லேயும் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருட்கள் அப்புறம் தங்கம் வைரம் அதுக்கப்புறமா வந்து வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அப்புறம் ஏசி கம்போ ஏசியோட கம்போசர் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் காலணிகள் டயர் இந்த மாதிரி பத்தொம்போது பொருட்களோட சுங்க வரி வந்து அதிகமாயிருக்கு ஸோ அது வந்து இந்த காரணத்தினால நம்மளோட ரூபாய் மதிப்பு உயரும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு

எரிபொருட்கள் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது அடுத்தது ஏசி பத்து பர்சன்டேஜ்ல இருந்து இருபது பர்சன்டேஜ் அதிகப்படுத்திருக்காங்க ஃப்ரிட்ஜ் பத்துல இருந்து இருபது பர்சன்டேஜ் அதிகப்படுத்திருக்காங்க வாஷிங் மிஷின் வந்து பத்து பர்சன்டேஜ்ல இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க ஏசி கம்பரசர் வந்து ஏழு பாயிண்ட் ஐந்து பர்சன்டேஜிலிருந்து பத்து பர்சன்டேஜ் அதிகப்படுத்தியிருக்காங்க ஸ்பீக்கருக்கு வந்து பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் அதிகப்படுத்தியிருக்காங்க காலணிகளுக்கு வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகப்படுத்தியிருக்காங்க கார் டயர் வந்து பத்து பர்சன்டேஜ்ஜில் வந்து பதினைஞ்சு பர்சன்டேஜ் அதிகப்படுத்திருக்காங்க வைரத்துக்கு வந்து அஞ்சு பர்சென்டேஜ்லேருந்து ஏழு புள்ளி ஐந்து பர்சென்டேஜ் வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க இது வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதிமூணுல இதே மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக துணை தலைவர் ராஜீவ் மோகர் வந்து சொல்லியிருக்காரு தேவையில்லாத ஆடம்பர இறக்குமதி பொருட்களுக்கு வதி வரி உயர்த்தப்பட்டுள்ளது ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு ஸோ இதனை வந்து சம்பந்தப்பட்ட துறைகளோட இந்த விவாதிக்கப்பட்டுதான் இந்த முடிவு எடுத்திருக்கு சோ இறக்குமதி ஆகிற பொருட்களின் உயர்வால் வந்து ஏற்றுமதியின் அளவும் எது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மிஸ்டர் நிதியமைச்சர் ஜேட்லி சோ இந்த விஷயம் நமக்கு பங்கு சந்தையில இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இந்த நியூஸ் இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு கமெண்ட்டை ப்ளீஸ் என்னோட கருத்தை பகிர்ந்துக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு ரொம்ப முக்கியம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ